அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. இன்றைய கோயில்களும் தாந்திரிக பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த கோயில் எதுக்காக போனாலும் நல்லது இருக்கும். செல்ல செல்வ வளம், சரிங்களா? அதே மாதிரி தடையில்லாத செல்வங்கள், அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு மன மகிழ்ச்சி, என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு. அது யார் அப்படின்னா குருவாயூரப்பன் வழிபாடு. அப்போ அந்த குருவாயூரப்பன் கோயிலுக்கு நீங்கள் போகிறதும், இது சில பேர் கூட கேட்டிங்க, இது என்னது இந்த வாட்டி ஃபுல்லாகவே கேரளாவையே நம்ம கவர் பண்ணிட்டோமே இந்த எபிசோட்ஸ் ஃபுல்லாக அப்படின்னா, இந்த பக்கத்தில் தானே இருக்குது அப்படிங்கும்போது சுவாமி இங்கே எங்கே இருந்தா என்ன, நம்ம போயிட்டு ஒரு தடவை போயிட்டு வந்தால் நம்மளும் நல்லா இருக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவுகள் ஃபுல்லாகவே, இந்த இன்னும் ஒரு எபிசோடும் ஃபுல்லாகவே நம்ம அந்த மலையாளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொன்னால் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமேன்றதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கோயிலுக்கு இதோட சக்தி என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை அவங்களுக்கு பொருளாதார ரீதியான நிறைய செல்வ வளம் வேணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எளிமையானது. பல ஜோதிடர்கள், நல்ல ஜோதிடத்தில் நல்லா இருக்கிறவங்க, அதில் பரிகார ரீதியாக தெய்வீகமாக சொல்கிறவங்கலாம் இது அடிக்கடி சொல்லக்கூடிய பரிகாரமும் கூட. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜீனி எடுத்துக்கிறது, அதில் நான் துலாபாரமாக போடுறேன். இது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சுவாமிக்கு நீங்கள் அன்பாக செலுத்துறத காணிக்கையாக நினச்சிக்கணும். உங்கள் எடை என்னவோ அந்த எடைக்கு எடை இதை வந்து நீங்கள் ஜீனி கொடுக்கறது, அந்த அஸ்கான்னு சொல்லக்கூடிய ஒயிட் சுகர், இந்த சுகர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார நினச்சிண்டு நீங்கள் சுவாமியை போய் பார்க்கலாம். நீங்கள் சேலஞ்ச் யூ லைக், அது வந்து ஓப்பனாக அன்பாக சொல்கிறீங்க, அது அன்பான சேலஞ்சுன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த மண்ணை நீங்கள் நினச்சிக்கோங்க, அஸ்கா நான் கொடுக்குறேன், இந்த மாதிரி நான் வந்து துலாபாரம் போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தாலும் அந்த அப்பன் குருவாயூரப்பன் வந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கும்பொழுது, எவ்வளோ முறை நீங்கள் போயிட்டே இருக்கீங்களோ அங்கே போக போக, ஒரு ஸ்டேஜ் போகும்போது வருத்தத்தோடு போகலாம், அடுத்த தடவை போகும்போது சந்தோஷமாக போவீங்க, அதுக்கு அடுத்த தடவை இன்னும் சூப்பராக போவீங்க. அதை நீங்கள் கொண்டு போய் அதை தானமாக கொடுத்துட்டே வாங்க. அதுக்கு இடைக்கிடையே தானம் வச்சு கொடுத்துட்டே வர்றது விசேஷமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அதில் வந்து நிர்மாலய தரிசனம்னு இருக்குங்க, அது காத்தால 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே பண்ணுவாங்க. அந்த டயத்தில் குடுக்குடுன்னு போயிடணும். அது சில பேருக்கு மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்டடாக பண்ணுவாங்க. அப்போ அந்த டயத்தில் காத்தால ஃபஸ்ட்டு இதுக்கு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த தரிசனத்தை பார்த்துட்டு அப்புறமா பிரகாரத்தெல்லாம் சுற்றி வந்துட்டு அந்த பிரகாரத்தை சுற்றணும், அங்கே போய் பேசின்னு இருக்கக்கூடாது. நல்லா சுற்றி வந்துட்டு அதில் சில சூட்சமங்களும் உண்டு. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு கை வச்சு அந்த இதை நெல்லை வச்சு இப்படி இப்படி பண்ணுற ஒரு பழக்கம் உண்டு. அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வந்து அங்கே பொறுமையாக சுற்றிட்டு வாங்க. அங்கே இருக்குன்னா யானைகள் நிறைய இருக்கும். அந்த யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. என்னடா அது அங்கே போய்ட்டு யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. யானைங்கிறது குரு பகவானோட வாகனம். அதே மாதிரி இந்த அந்த காலங்களில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், யானையை வச்சு கஜதீட்சைன்னு ஒன்று பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போ அதில் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறது உண்மையே. அப்படிங்கும்பொழுது அங்கே நீங்கள் போயிட்டு வந்துட்டு அப்புறம் பொறுமையாக இருந்துட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு வர்றது ஒரு விசேஷ பலனை உங்களுக்கு கொடுத்துரும் அன்பர்களே. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வரோம், இது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் இது ஜெயித்ததுக்கு அப்புறமா திருப்பியும் அந்த கோயிலுக்கு போய் நன்றியும் சொல்லிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறமா இதை நான் வீட்லேயே இந்த மாதிரி விஷயங்கள் செல்வ வளமாக இருக்கணும், இந்த கோயிலுக்கும் நான் போயிடுறேன், வீட்டில் நான் ரெகுலராக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, குருவாயூரப்பனை மனசார நினச்சிக்கிறது, நல்ல காராம்பசு நெய், நாட்டு பசுவில் இருக்கக்கூடிய காராம்பசு, நான் ஜெர்சி பசுவெல்லாம் ப்ரமோட் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்பொழுது, நல்ல நாட்டு பசு நம்மளோட இதிலேயே பார்த்திங்கன்னா அது நல்ல காம்பே பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த காராம்பசு நெய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களால் குருவாயூரப்பனோட திருவுருவப்படம் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. இல்லை நான் மனசுக்குள்ளேயே குருவாயூரப்பனை நினச்சிப்பேன் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி, ஸோ அதனால் மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்கலாம். அப்போ நீங்கள் மனசார நினச்சின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெய்லி காலத்தால் ஒரு 5 to 6 டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுந்துக்கணும். சரி, அப்போ நீங்கள் சொல்லலாம் எனக்கு உடல் பிரச்சனை இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, டெய்லி என்றைக்கெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அந்த ஈவினிங் டைமோ ஏதோ ஒரு டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மனசார குருவாயூரப்பனை நினச்சிட்டு அந்த காராம்பசு நெய்யை ஏற்றிகிட்டே வாங்க. இந்த காராம்பசு நெய்யை ஏற்றிகிட்டே வந்துட்டு குருவாயூரப்பனோட ஸ்லோகங்கள் தெரிஞ்சிச்சுன்னா பண்ணலாம், நாராயணியம் படிக்க தெரியும்னா படிக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, குருவாயூரப்பா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நீ தான்ப்பா ஜெயிக்க வைக்கணும், சரணாகதி அதை அடைஞ்சிட்டு இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 41 நாள் செய்யுங்க. இந்த 41 நாள் செய்கிறதுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நண்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு இது, நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த யானை விஷயம் சொன்னேன் இல்லையா,
இந்த யானை இது என்ன பண்ணுறது, இது பேர் கஜதீட்சைன்னு பேர். இது என்னென்னா, ஏதோ ஒரு யானையை போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு யானை, இந்த யானை பாகனையும் போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க, அந்த யானைக்கு என்ன பிடிக்குமோ அதை கொண்டு போய் கொடுங்க. இதை நீங்கள் அங்கே போய் கஜதீட்சைன்னு சொன்னார் அப்படின்னீங்கன்னா அவருக்கு 10 ரூபா கொடுக்குறோம்ல, 100 ரூபா கேட்பார். அது மாதிரி இல்லை, நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல், இந்த சாஸ்திரத்தெல்லாம் சொல்லாமல் நேராக போயிட்டு இந்த யானை பாகனை போய் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அந்த யானைக்கு என்ன பிடிக்கும்னு சொல்கிறாங்களோ அந்த யானைக்கு உள்ள விஷயத்த அன்பாக வாங்கி கொடுங்க. சில யானைக்கு வந்து வேறு வேறு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட குடிக்கும். ட்ரிங்க்ஸ்னு நான் சொல்கிறேன்னா, நான் என்ன கூல் ட்ரிங்க்ஸ் சொன்னேன், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் வந்து அது குடிக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி ஃபுட் அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுக்குறதும், அதுக்கப்புறமா அந்த யானைக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும், அந்த யானை பாகன்ட்ட கொஞ்சம் நீர் எடுத்து எங்கள் மூஞ்சில் அடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். அது வந்து அந்த நீர் எடுத்து மூஞ்சில் அடிக்கும், அதை வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இதை வாங்கிட்டு அந்த யானைப்பாகன்ட்ட கேளுங்க, உங்கள்கிட்ட யானை சாணி இருக்கான்னு கேளுங்க. நீங்கள் ஒன்றே கேட்கலாம், ஐயோ ஸ்டிங்கி ஸ்மெல் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிங்கும்பொழுது அதை எடுத்துன்னு வந்து அந்த யானை சாணி எடுத்துக்கோங்க. இந்த யானை சாணி எடுத்து பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இது செய்யக்கூடியதுங்க. அப்படிங்கும்பொழுது ஒரு ஏடம் எடுத்துக்கோங்க. இந்த ஏடம் எடுத்துட்டு, ஏடம்னா ஒரு வெங்கல பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த வெங்கல பாத்திரத்தை எடுத்துகிட்டு மேலே வந்து என்ன பண்ணுங்கள், அந்த யானை சாணியை போடுங்க. இது வந்து எடுத்து வச்சுட்டு இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, அது வச்சுட்டு அப்படியே நீங்கள் வெயிலில் லைட்டாக கதை கதைன்னு வச்சுட்டிங்கன்னா அது காஞ்சிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதில் வந்து காராம்பசு நெய்யை விடுறது, காராம்பசு நெய்யை விட்டு நல்ல கெட்டி திரியை போடுறது. இந்த கெட்டி திரியை போட்டு உங்கள் ஆற்றுல நீங்கள் ஏற்றுறது. இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்கக்கூடாது, கிழக்கு பார்த்து ஏற்றணுமா வடக்கு பார்த்து ஏற்றணுமாலாம் கேட்காதீங்க. சுவாமிக்கு வந்து எந்த திசையும் கிடையாது, திக்கும் கிடையாது. அவர் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார். அதனால் அந்த திசை பார்த்துலாம் ஏமாந்து கொண்டால் சுவாமி எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்திருக்கிறவர் தான் இறைவன். உங்களுக்கு எந்த திசையில் ஏற்றுறதுக்கு வசதி இருக்கோ அந்த திசையில் விளக்கு ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அது முடிஞ்சோடனே என்ன ஆகுனா, அது தக்க தக்கன்னு எரியும், அந்த சாணி எரியும். அதை பற்றி நீங்கள் பயப்படக்கூடாது. அது எரிஞ்சு முடிச்சோன்னா அது பஸ்பமாக மாறும். இந்த பஸ்பத்தை நீங்கள் எடுத்து வெள்ளி டப்பாவில் போட்டு வச்சுக்கிறதோ இல்லை வெங்கல டப்பாவில் போட்டு வச்சுக்கிறதோ பிளாஸ்டிக் போடக்கூடாது. அப்போ இதை நீங்கள் போட்டு வச்சுட்டு இதை நீங்கள் டெய்லி இட்டுண்டே வர்றதும், நீங்கள் விபூதி இட்டுக்குவீங்களோ அதே மாதிரி இந்த மோதிர விரலாலையும் கட்டை விரலாலையும் பௌத்திர விரலாலையும் கட்டை விரலாலையும் நீங்கள் எடுத்துன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை இப்படி இட்டுண்டே வர்றதும், இதை எக்காரணத்துக்கு ஒன்று வெளியாளுக்கு கொடுக்கக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. செல்வ வளம்ங்கிறது நீங்கள் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு முன்னேறுங்கிறதும் இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அன்பர்களே. பூஜைகள்லாம் செய்யும் பொழுது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிற மாதிரி உங்களால் முடிஞ்சது ஒரு 5 ரூபா 10 ரூபா எவ்வளோ முடியுமோ அதை சிவாலயத்துலேயோ இல்லை ஒரு காளி கோயிலையோ போயிட்டு இது என்னுடைய குரு தட்சணைன்னு சொல்லி போட்டு போடுங்க. ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் இது உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சாலும் ஷேர் பண்ணுங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அதனால் உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம், அவங்களுக்கு கிடைச்ச அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலையும் போய் பார்த்தீங்கனாலும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீதாந்திரிக்அஸ்ட்ராலஜி.காம்க்கு போய் பார்த்தீங்கனாலும் நிறைய தாந்திரிக சம்பந்தமான பொருள்களும் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். ஜான்வரியிலேருந்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். பானலிங்கம் இலவசமாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் அன்பர்களே. திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். ஆனால் பக்தியோடு அதை வழிபடணும். ஏதாவது யாராவதுங்க சொன்னாங்க, தூக்கி போட சொன்னாங்க, அந்த என்னன்னே தெரியாத சில பேர் வந்து உளறி விட்டுருவாங்க. பானலிங்க பூஜை செய்யக்கூடாது. பானலிங்க பூஜை செய்கிறவங்க வந்து கொடுத்து வச்சவங்க தன்யனாவீர்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அந்த பூஜை செய்யணும்னு ஆசைப்பட்டால் அதை கூட பூஜை விவரங்களும் நான் சொல்லி கொடுத்துருவோம். அதையும் வச்சு வழிபாடுகள் செஞ்சுட்டே வாங்க, நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சபரிமலைக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து சபரிமலைக்கு மாலை போட போகிறோம். ஏப்ரல் மாதம் 12-13ஆம் தேதிக்குள்ளே நம்ம கிளம்பிடுவோம். அப்படி நீங்கள் விரதம் இருந்து நியமானுஷ்டானத்தோடு நான் நல்ல விரதமாக இருப்பேன்னு சொல்கிறவங்க திருச்சியிலேருந்து தான் முடிக்கட்டுவோம். அப்படி இருக்கிற ஆசைப்படுறவங்களாக இருந்தால் காசுக்காக கவலைப்பட வேணாம். உண்மையாகவே பொருளாதார ரீதியான பின்தங்கியவர்களுக்கு இலவசமாகவே கூட்டின்னு போவோம். இல்லை நான் ரொம்ப வெல்த்தி, நீங்கள் நான் ஃப்ரீயாக கூட்டின்னு போங்க, கூட்டின்னு போக மாட்டேன். நீங்கள் உண்மையாகவே பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு ஒத்தர் மேனிக்கு நம்ம கூட்டின்னு போவோம். வருஷம் வருஷம் கூட்டின்னு போகிற மாதிரி நம்ம கூட்டின்னு போயிடுவோம். அங்கே நம்ம போயிட்டு என்னென்ன செலவுகள் உண்டோ அதை நம்ம பார்த்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு கோயிலும் தாந்திரிக பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.